கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம். கடந்த வாரத்திலே ஆண்டவர் வந்து எப்படி வந்து ஒரு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது கூட அங்கே கூட பிரச்சனைகள் வருகிறது. ஆலயத்துல அன்னாள் வந்து ஒவ்வொரு வருஷந்தோறும் அந்த பண்டிகைக்கு ஆலயத்துக்கு செல்லும் போதுதான் அவளுக்கு வந்து அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறது அப்படின்னு பார்த்தோம். அதன் மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக இருந்தார் என்பதையும் நம்ம வந்து பார்த்தோம். சோ அதனால சபை கூடி வருகிறதை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆலயத்துக்குள்ளேயே நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஒரு ஆலயம் இல்லைன்னா இன்னொரு ஆலயம் நம்மளுக்கு இருக்கு. ஆனா சபை கூடி வருகிறதை நாம் விட்டுவிடக்கூடாது அப்படின்ற ஒரு சத்தியத்தை நம்ம கடந்த வாரத்துல நம்ம தியானித்தோம். இந்த நாளிலும் நம்ம அதுக்கு அடுத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1:8. அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிறோம், நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். ஓகே, இந்த இடத்துல பாக்குறோம். சோ ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வருது. அன்னாள் வந்து அந்த இடத்துல ரொம்ப கவலைப்படுகிறா, சாப்பிடாமல் அழுது கொண்டு இருக்கிறாள். சோ இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில வந்து உலக பிரகாரமான சில கவலைகள், துக்கங்கள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா அவ்வளோ கவலை இருக்கும்போது சாப்பாடு இறங்காது. சிலருக்கு வந்து தூக்கம் வராது. சிலர் வந்து எப்பொழுதுமே ஒரு மன அழுத்தத்தோடு, ஒரு பாரத்தோடு இருக்கிற சில சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்போ அந்த நேரத்துல வந்து யாராவது நம்மளை வந்து, சிலர் அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி இருக்கிறீங்கன்னு நம்ம கேட்டாலே அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள வந்து அப்படி கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாம, விசாரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்கிறதுனால அந்த ஒரு கேள்வி, நம்ம எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டதுலேயே கூட சிலருக்கு வந்து ஓ அவங்க வந்து 1000 பிரச்சனைகள் அப்படியே கொட்டி தீர்த்துருவாங்க. ஆனா வந்து நம்மள வந்து நிறைய பேருக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்கலாம். ஆனா அன்னாளுக்கு பாருங்க, அப்படி இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு அன்புள்ள ஒரு கணவன். அன்னாள்ல வந்து அவளுடைய கஷ்டம் என்னன்னு வந்து அவன் ரொம்ப அருமையா போய் விசாரிக்கிறான். ஏன் அழுகிறாய், ஏன் அழுதுட்டு இருக்கிற? அவனுக்கு தெரியும் எல்லாமே, குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் தெரியாம கிடையாது. சாப்பிடாம ஏன் இருக்கிறா? பெனினால் அவளை மனமடிவாக்கி இருப்பாளு, குழந்தை இல்லாம இருக்கிறனாலதான் அழுறா, நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கறான். இப்போ விசாரிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம வந்து ஒருத்தவங்களை கவலைப்படாதீங்கன்னு சொன்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யறதா நம்ம சொல்லுவோம். நம்மளால முடிஞ்ச உதவிதான். அதே மாதிரி எல்கானாவால முடிஞ்சது என்ன அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து உனக்கு 10 பிள்ளைங்க பிறந்தா கூட அதை விட நான் அதிகமா நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் சொல்ல முடியுமே வழிய, அவனால வந்து ஆண்டவர் அடைத்திருந்த கற்பத்தை திறக்க முடியாது. ஆனா அதுவே ரொம்ப பெரிய விஷயம்தான். உலக பிரகாரமாக நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரி மலடி, குழந்தை இல்லை அப்படின்னா உடனே வந்து குடும்பத்துல பயங்கர போராட்டங்கள், அந்த பெண்ணுக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனைகள், அவமானங்கள். கணவனே கொடுக்கலாம், கணவனே அந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்றவரா இருக்கலாம், இல்லைன்னா கணவனுடைய குடும்பத்தினர் அப்படி பண்றவங்களா இருக்கலாம். ஆனா பாருங்க, இங்க அன்னாளுக்கு வந்து அந்த காலத்திலேயே அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கணவர் அவ்வளோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கணவனாக இருக்கிறார். ஆனா என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் அந்த சொல்யூஷன், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்து கணவனால கொடுக்க முடியல, முடியவும் முடியாது. நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகரமா இருக்கிறார். சோ வந்து கிறிஸ்துவையும் கணவனையும் ஈக்குவல் பண்ணி சொல்ற மாதிரி சொல்றாரு. எப்படி கிறிஸ்து வந்து மணவாளன், திருச்சபை வந்து மணவாட்டி, ஆனா கிறிஸ்து வந்து தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். ஓ, அப்ப புருஷன் அந்த அளவுக்கு இது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். உண்மைதான். ஆனாலும் பாருங்க, கிறிஸ்து அளவுக்கு புருஷனால செய்ய முடியாது. அவர் மாத்திரம்தான் தலையா இருக்கலாம் வேணாம், ஆனா அவரே சரீரத்துக்கு ரட்சகரா இருக்கிறார். கிறிஸ்துவால மாத்திரம்தான் சரீரத்துக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும். பாவத்திலிருந்து ரட்சிப்பு, மலடி என்கிற பட்டத்திலிருந்து ரட்சிப்பு, கடன் பிரச்சனையிலிருந்து ரட்சிப்பு, எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் ஒரு கணவனால செய்ய முடியாத அநேக காரியங்கள், எல்லா காரியங்களையும்
மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் செய்ய முடியும். சோ அந்த சத்தியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அன்னாள் அதை உணர்ந்து கொண்டாள். பரவாயில்ல, என் கணவன் என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறாரு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ இல்ல, அதை விட மேலான என்னுடைய, நம்ம இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் முதல் தேதியில பார்த்தது போல, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சோ அவர்தான் எனக்கு மணவாளன் அப்படின்னு சொல்லி, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாரும் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்தான் எனக்கு மணவாளன்னு சொல்லி அவருடைய பாதத்தண்டை தான் நாம் போக வேண்டும். சோ எல்கானா வந்து விசாரிக்கிறான் அன்னால. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியுதுன்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு, இப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சோ அவர் வந்து நம்மளை விசாரிக்கிறார். இப்ப எல்கானா வந்து அன்னால விசாரிக்கிற மாதிரி, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கவலையோட இருந்தோம் அப்படின்னா, சில சமயம் வெளியில இருக்கிறவங்களுக்கு இப்ப எல்கானாவுக்கு அது தெரியுது, அன்னால் சாப்பிடாம இருக்கிறா, அழுதுட்டு இருக்கிறா அப்படின்னு. சப்போஸ் அவ வெளியில வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி, நிறைய பேர் வந்து உள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியில காட்ட மாட்டாங்க, அவங்க அழுகை வெளியில தெரியாது, இந்த 4 சுவத்துக்குள்ளதான் இருக்கும், அவங்க கஷ்டப்படுறத நிறைய பேருக்கு வெளியில சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. சோ நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ஓ இவங்க எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க, ஏன்னா நம்மளே அப்படி எல்லாமே வெளியில காட்ட மாட்டோம். சோ எல்லாரும் என்ன நினைச்சுக்குவாங்க, ஓ இவங்க ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அதனால அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, ஆண்டவர் வந்து கேட்கிறாரு. நம்ம அந்த ரங்கத்துல நம்ம அழுகிறது இல்லைன்னா நம்ம துயரப்படுகிறது, துக்கப்படுகிறது, கவலைப்படுகிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். அதனால ஆண்டவர் வந்து விசாரிக்கிறார், அவரு நம்மை விசாரிக்கிறார், அவரே நம்மை விசாரிக்கிறார். ஆகார் வந்து வனாந்திரத்துல தண்ணி இல்லாத ஒரு இடத்துல குழந்தையோட அழுதுட்டு இருக்கிறார், அப்போ யாருக்குமே வந்து அவளுடைய சத்தம் கேட்காது. முதல்ல வந்து பிள்ளைத்தாச்சியா ஓடி போறா, நாச்சியார்கிட்ட இருந்து அவ ஓடி போகிறாள். அப்போ கூட பாருங்க, ஆண்டவர் வந்து விசாரிக்கிறாள், அவளை அங்க விசாரிக்கிறதுக்கு அந்த வனாந்திரத்துல ஆளே கிடையாது, அவ சத்தமிட்டு அழுதாலும் அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு கூட அங்க ஆளே கிடையாது. ஆனா ஆண்டவர் விசாரிக்கிறார், ஆகாரே ஏன் உனக்கு என்ன வந்தது, நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அவ சாராய் அவளை கடினமா நடத்துறனால அவ ஓடி போறான்றது எல்லாம் தெரியும். ஆனா ஆண்டவர் வந்து விசாரிக்கும் போது நம்ம வந்து உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லலாம். ஆனா நம்ம கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். ஒரு கவலை, ஒரு பிரச்சனை கூட நம்மளே சில காரியங்களை முடிவு பண்ணிக்கிறோம், ஓ இதெல்லாம் வந்து ஜபத்துல வச்சா கூட இதெல்லாம் எங்க எங்க நடக்க போகுது, இதெல்லாம் ஒரு எந்த இந்த கடவுளே இறங்கி வந்தா கூட சில இதெல்லாம் நடக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சில பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து பிரேயர்ல வைக்கிறதே கிடையாது. ஆனா பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறேன், நீ எப்படி இருக்கிற. எல்கானா வந்து அன்னைக்கு அன்னால கேட்ட மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிற, நீ ஏன் சரியா சாப்பிடாம இருக்கிற, நீ ஏன் சரியா தூங்காம இருக்கிற, உனக்கு வந்து ஆண்டவர் வந்து உன் கவலைகளை எல்லாம், எந்த கவலை, சின்ன கவலை, பெரிய கவலை, மனுஷனால் கூடுகிற கவலை, மனுஷனால கூடாத கவலை, எல்லா கவலைகளையும் என்மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சோ கவலை எல்லாம் அவர் மேல வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்கானாவுக்கு சொல்யூஷன் கிடையாது, அவன் ஆறுதலா மாத்திரம்தான் இருக்க முடியும். ஆனா ஆண்டவர் வந்து ஆறுதலையும் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுக்கிறாரு, அதுக்கு ஒரு தீர்ப்பும் கொடுப்பாரு. எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர் மேல போட்டக்கு அப்புறம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்ப யாராவது நம்ம வந்து பாரம், நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், அததான் பாரம்னு சொல்றது. கடன் பிரச்சனை ஒரு பாரமா இருக்கலாம், இல்லைன்னா திருமணம் தள்ளி போகிறது ஒரு பாரமா இருக்கலாம், குழந்தை பாக்கியம் காத்திருக்கிறது ஒரு பாரமா இருக்கலாம், படிப்பு, நிறைய பாரங்கள், குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், குடிப்பழக்கங்கள், இதெல்லாம் ஒரு ஒரு பாரம். சோ யாராவது நம்மள வந்து ரொம்ப வேண்டியவங்க, நம்ம கிட்ட அன்பா இருக்கிறவங்க நம்மளை விசாரிக்கிறாங்கன்னா, அவங்க நம்ம பிரச்சனையை வந்து அவங்களால எடுத்துக்க முடியாது, ஆனா வந்து அவங்க வந்து ஆறுதலா வேணா சொல்ல முடியும் நம்ம கிட்ட, நம்ம பிரச்சனையை நம்ம தான் சுமந்துக்கிட்டு போகணும். ஆனா ஆண்டவர் கிட்ட வந்து அப்படி கிடையாது, அவர் என்ன பண்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னா, அந்த பாரத்தை என் மேல போட்டுருங்க அப்படின்றாரு. மத்தவங்க யாரும் உன் வீட்டுல கடன் பிரச்சனையா, அதை நான் சுமந்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும்,
நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு யாரும் எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் வேணா உதவி பண்ணலாம். ஆனா அந்த பாரத்தை முழுவதும் ஆண்டவர் மேல போடும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறேன், நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்றார். அதுக்காக நம்மளும் வந்து இன்னைக்கு என்ன பண்ணணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் விசாரிக்கிறது போல நாமும் மற்றவர்களை விசாரிக்க வேண்டும். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு பசியா, இல்லைன்னா உங்களுக்கு தாகம் எடுக்குதா, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வியாதியா இருக்கிறீங்களா, சுகவீனமா இருக்கிறீங்களா, விசாரிக்கணுமா. அப்படி விசாரிச்சு அதனால என்ன, அதுக்காக ஏசாமி பண்ற மாதிரி நம்மளால என்ன அந்த வியாதியை சுகப்படுத்தவா முடியும். சும்மா நான் உங்க வியாதி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசி ஒரு ஆறுதலான வார்த்தைகளை தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நம்மளும் விசாரிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு எல்லாம் போயிருக்கு, அவன் கஷ்டப்படுறான், அவன் கஷ்டத்தை போய் நான் எதுக்கு விசாரிக்கணும், அவன் 1000 குறை சொல்லுவான், நம்ம கிட்ட அப்புறம் ஏதாவது ஹெல்ப் எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் வந்து நம்மை விசாரிக்க சொல்லுகிறார். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும் போது நீ போய் விசாரிக்கணும். உன்னால உதவி செய்ய முடியுமா முடியாததா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சில சமயம் நம்ம நினைக்கிறோம்ல, அவங்க பிரச்சனைங்க, அதுக்கு என்னால உதவி செய்ய முடியாது, அதனால நான் பக்கம் போறது இல்ல அப்படின்றது கிடையாது. உதவி செய்ய முடியுமோ முடியலையோ நம்ம விசாரிக்கணும். ஆனா உதவி செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எப்படிப்பட்ட உதவி செய்ய வேண்டும், சரீரப்பிரகாரமான உதவி நம்மளால செய்ய முடியலன்னா கூட நம்ம விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமா, இப்படியே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்து இயேசுவினுடைய பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துனா ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அவங்க பிரச்சனையை தூக்கி நான் என் தலைமையில எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இதுதான் நாம் ஜபத்திலே தாங்குகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். அததான் நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலும் மாலை வேளையிலும் நம்ம வந்து இதை செய்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்து இயேசுவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்போ இன்னொருத்தருடைய பாரத்தை நம்ம பாரமா நினைச்சு நம்ம ஜபம் பண்ணும் போது அவங்கள விசாரிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க பாரத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அதுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறது, அது பேரு தான் பாரப்பட்டு ஜெபிக்கிறது, பாரத்தோடு ஜெபிக்கிறது. அப்போ வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்முடைய ஜப குறிப்புகள் எல்லாம் தானா சரியா போயிடும். ஒரு பெரிய லிஸ்ட் ஜப குறிப்பு இருக்குது. சில சமயம்ல நம்ம பிரேயர், நம்ம பேர் எப்போ வரும், நம்மளுக்காக எப்போ ஜபம் பண்ணுவாங்க, நம்மளுக்கு எப்போ வந்து அதுக்கு மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஜபம் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய லிஸ்ட்ல நம்மளுக்காகவும் ஜபம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு மாத்திரம் ஜபம் பண்ணிட்டு போறது கிடையாது. ஒவ்வொருத்தருடைய பேரும் வாசிக்கும் பொழுது நம்ம முழு இருதயத்தோடு பாரப்பட்டு ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜப குறிப்புகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். யோபு அப்படிதான், அவனுக்கு இருக்கிற பாரம் அவ்வளவு பெரிய பாரம், அவனை நண்பர்கள் விசாரிக்க வந்தா கூட பரவாயில்ல, விசாரிக்காம இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவனை என்ன பண்றாங்க, அவனை இன்னும் வந்து அவனை வந்து கஷ்டப்படுத்துறாங்க. அவன் கஷ்டப்படுற நேரத்துல இன்னும் அதிகமான வார்த்தைகளால் அவனை வந்து துன்பப்படுத்துகிறார்கள். அப்படி இருந்தும் யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதனால இன்னொருத்தர் பிரச்சனையை நம்மளால சரீரப்பிரகாரமா அவங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னா கூட அவங்களுக்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜபம் பண்ணும் போது ஆண்டவர் நம்முடைய பாரத்தை எல்லாம் லகுவாக்கி விடுவார். சோ அன்னாளுக்கு வந்து பயங்கர பாரம், அவளுடைய இருதயம் வந்து பாரத்தினால துக்கத்தினால அடைச்சுக்கிட்டு இருக்குது. கணவன் விசாரிக்கிறாரு, நல்ல கணவர் தான், ஆண்டவர் அதுக்கு ஆசீர்வதிப்பாரு. சோ நம்ம வந்து குடும்பத்துல வந்து மத்தவங்களை விசாரிக்கிறது, இல்லைன்னா வெளியில குடும்பத்துக்கு வெளியில இருக்கிறவங்களை விசாரிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசாரிக்கிறதோட நிப்பாட்டிக்காம அவங்களால நம்மால இயன்ற உதவியை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதை விட நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அந்த பிரச்சனைக்கு நம்மளால உதவி செய்ய முடியல அப்படின்னாலும் அவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜபம் பண்ணும் போது அவங்க பாரத்தை நம்முடைய பாரத்தாக பாரமாக ஏற்றுக்கொண்டு ஜபம் பண்ணும் போது நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். சோ இங்க வந்து நம்மளை யாரும் விசாரிச்சா சந்தோஷம், விசாரிக்கலனாலும் சந்தோஷம் தான், ஏன்னா ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு கொடுப்பார். சோ இவ்வளவு நாள் அண்ணாளுக்கு வந்து அந்த சத்தியம் ரொம்ப தெரியல, அந்த பாரத்தை அவளே சுமந்துகிட்டு இருக்கிறான். நிறைய நேரம் சில பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஜபத்துல வைக்காம
அந்த பாரத்தை எல்லாம் நம்மளே மனசுல வச்சுட்டு போட்டு போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அன்னாள் வந்து எப்போ வந்து அவளுக்கு அந்த தாட் வருது, பாரத்தை கடவுள்கிட்ட நம்ம இறக்கி வைக்கணும், கணவர் நல்லா தான் இருக்கிறாரு, இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட தான், அவரால் மாத்திரம்தான் இதுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 1:9 நாம் வாசிக்க கேட்போம். சீரோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னால் எழுந்திருந்தால் ஆசாரனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். சோ சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு, அவர்கள் புசித்து குடித்தனா இங்க அன்னால் சாப்பிடவே இல்லை. இத்தனைக்கும் எல்கானா வந்து அவளுக்கு டபுளா கொடுக்கறான் சாப்பிடுறதுக்கு. பெண்ணினாளுக்கும் அவ பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கறான், அன்னாளுக்கு ரெட்டிப்பாக கொடுக்கறான். சாதாரண பங்கு போட்டாலே அன்னாளுக்கு அங்க சாப்பிடுற அந்த மூடு இல்ல, சாப்பிடுற அந்த மனசும் இல்ல அவளுக்கு. ஆனா பாருங்க, அவன் சிலருக்கு வந்து சொல்லுவாங்க பாருங்க, எல்லாம் இருக்குதுங்க, என்ன வேணாலும் சாப்பிடறதுக்கு, காசு பணம் இருக்குது வாங்குறதுக்கு, சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்னாளுக்கு பெனினாளை விட டபுளா இருந்தும் அவளால சாப்பிட முடியல. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்து முடித்த பின்பு அப்ப எல்கானாவும் பெனினாளு அவ பிள்ளைங்க இவங்க எல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க, பண்டிகைக்கு போறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. பெனினாளுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம புருஷன் வந்து இவ்வளவு நல்லா வச்சிருந்தாலும் நம்ம இவ்வளவு மனமடிவாக்கிட்டோம், இவ ரெட்டிப்பான பங்கு கொடுத்தா என்ன, கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, அவளால சாப்பிட முடியாம இருக்கிறாளே, அதுல ஒரு சந்தோஷம். பாருங்க, அவளுக்கு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, ஆனா இன்னொருத்தர் மேல பாரத்தை எடுத்து போடுறது எவ்வளவு பெரிய பாவம். அப்போ பாருங்க, இன்னொருத்தருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கறோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப ரொம்ப பெரிய பாவம். இன்னொருத்தரை வந்து கஷ்டப்படுத்தணும், பாரப்படுத்தணும், அவங்கள அழ வைக்கணும், அவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படணும், அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம வந்து உலகத்துல, நம்மளே அதை வந்து அனுபவிச்சிருப்போம். ஒருவேளை நம்ம அப்படி பண்றோமா, நம்ம அதிகாரத்துல யாராவது கீழே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கஷ்டப்படுத்துறோமா, அவங்க வேதனைப்படுத்தி அவங்க வந்து அது ஒரு பவர், சிலருக்கு அதுல ஒரு சந்தோஷம், நமக்கு அந்த மாதிரி வருதா, நம்மளுக்கே தெரியாம சில சமயம் அப்படி பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நம்மளுக்கு சில அதிகாரங்கள் இருக்கு, பவர் இருக்கு, பொசிஷன் இருக்கு, குடும்பத்துல கூட நம்மளுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கும் பொழுது நம்மளுக்கு கீழே ஹெல்ப்லெஸ்ஸா பவர்லெஸ்ஸா இருக்கிற யாரையாவது நம்ம வந்து அவங்கள வந்து போட்டு அவங்கள துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோமா, நிந்தித்து கொண்டிருக்கிறோமா, வேலை ஸ்தலத்துல நம்மளுக்கு ஒரு பதவி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள நம்மளை வந்து கடினமாக நடத்தி கொண்டிருக்கிறோமா, அவங்க அழுறத பார்த்து நம்ம வந்து அதுல ஒரு சந்தோஷம். பெனினாளுக்கு பாருங்க அதுல ஒரு சந்தோஷம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறதே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பிரமாணம். ஆனா அதையும் மீறி இன்னொருத்தர் மேல பாரத்தை தூக்கி போட்டு அவங்க கஷ்டப்படுறத பாக்குறது பெரிய பாவம். நிச்சயமாக ஆண்டவர் வந்து அதை கேட்காம விடவே மாட்டார். ஒருவேளை நம்ம பெனினாளுடைய அவளை போல நம்ம இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் வந்து அந்த இருதயத்தை மாற்ற ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி வேத ஆராய்ச்சி நம்ம எடுத்து பார்க்கும் போது நம்ம எப்பவுமே நம்மள நல்லவங்களா நினைச்சுக்கோம் இல்ல, நம்ம தான் அன்னாள் மாதிரி நம்ம நினைச்சுக்கோம், மத்தவங்க எல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரியும், நம்ம வந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஏதோ பெருசா பண்ண போற மாதிரியும் அது இருக்கலாம் உண்மையிலேயே. ஆனா அதே சமயத்துல அது அடுத்த பக்கமும் நம்ம பார்க்கணும். ஒருவேளை நம்ம ஒரு பெனினாளை போல இருக்கிறோமா, மத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை நாமே நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத ஆராய்ச்சினா வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கறது மாத்திரம் வேத ஆராய்ச்சி கிடையாது, வேதத்தை ஆராயும் போது நம்மையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சோ இங்க நம்ம வாசிக்கிறோம், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்தார்கள், குடித்த பின்பு, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அன்னாள் எழுந்திருந்தாள்னா என்ன அர்த்தம், சும்மா உட்காந்து எழுந்துச்சா அப்படின்ற அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல. அன்னாள் எழுந்திருந்தாள் அப்படின்னா அவளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வருகிறது. இந்த ஞான அர்த்தம் எல்லாம் ரொம்ப நாம பாக்குறது கிடையாது, ஆனா இந்த இடத்துல உண்மையிலேயே அந்த அர்த்தத்துல வருகிறதுன்னு சொல்லி பாக்குறோம். சில சமயம் சும்மா உட்காந்தா எழுந்தா இல்லைன்னா வஸ்திரத்தை உதறி போட்டா அதுக்கெல்லாம் ஒரு ஒரு அர்த்தம் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து அன்னாள் எழுந்திருந்தாள் அப்படின்னா தொடர்ந்து அடுத்த வசனம் அந்த அதே வசனத்திலையும் பாக்குறோம், அடுத்த வசனங்களையும் நம்ம தொடர்ந்து பாக்குறோம், அவளுக்குள்ள ஒரு ஒரு மாறுதல், ஒரு எழுப்புதல். அவளுடைய சிந்தனை எல்லாம் அதுவரைக்கும் அவள் அழுது கொண்டிருந்தவள் அவ இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ற,
ஏதோ ஒரு தீர்மானத்தோடு தான் அவள் எழும்புறா. இல்லைன்னா அது வரைக்கும் சாப்பிடாம அழுது கொண்டு ஒரு மூலையில முடங்கி கொண்டு உட்கார்ந்திருந்த அன்னாள் இப்பொழுது அவள் எழுந்திருந்தாள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவள் எழுந்திருந்த போது அங்க என்னன்னா, அங்க உள்ள அங்க போய் வேற எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அது தேவாலயம். அந்த இடத்துல அந்த ஆலயத்தினுடைய ஆசாரியர் ஏலி வாசல் அண்டையிலே அவன் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். சோ அந்த தேவாலயத்துல வாசல் அண்டையில ஒரு சேர் போட்டு அந்த இடத்துல அந்த சபை போதகர் அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சோ அடுத்த வசனம் நம்ம வாசிப்போம், அப்பதான் தெரியும் அன்னாள் ஏன் எழுந்திருந்தாள்னு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஞான அர்த்தம் எடுக்க தேவையில்லை, உட்கார்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் எழுந்ததுக்கு ஒரு அர்த்தம் எல்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை. நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி பிரயோஜனமா இருக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். சோ அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த எழுந்திருந்தாள் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல அர்த்தம் வந்து ஒண்ணு புரியும். சோ 10 வசனம் நம்ம வாசிப்போம், 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. சோ இங்க பாக்குறோம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. சோ இப்பவும் அன்னாள் அழறா. ஃபர்ஸ்ட் அன்னாள் அழறா, பெனினாள் வந்து அவளை மனமடிவாக்கும் போது அன்னாள் சாப்பிடாம அழுது கொண்டிருக்கிறா. எல்கானா வந்து ஐயம்மா அழறா அழாதம்மா அப்படின்னு அவளுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து இது பண்ற மாதிரி டபுளா கொடுக்குறான். அப்பமாத அன்னாள் சந்தோஷப்படுவாளான்னு பார்த்து மத்தவங்களோட டபுளா கொடுத்து பாக்குறான். அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு நான் 10 பிள்ளைங்களோட நான் உனக்கு அதிகம் என்னென்னலாமோ சொல்லி பாக்குறான். அவ அழுகையை நிப்பாட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவன் எல்லாமே ட்ரை பண்றான் ஒரு நல்ல கணவனா இருந்து. அதுக்காக நிச்சயமா ஆண்டவர் எல்கானாவை ஆசீர்வதிப்பார். ஆனா இங்க வந்து நம்ம பாக்குறோம், அதே மாதிரி இப்ப கணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கும் பொழுது, ஒரு மனைவி வந்து கஷ்டத்துல இருக்கும் போது அப்படி சாப்பிடாமல் அழுது, நிறைய பேர் வந்து ரொம்ப அவளுக்கு வேற வேலை கிடையாது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் எதையாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கண்டுக்கிறதே கிடையாது, அப்படியே விட்டுட்டு போயிடுறது. ஆனா பாருங்க, உண்மையான ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா ஏதோ நம்ம வந்து யாரையோ ஒருத்தரை போய் விசாரிக்கிறதுன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த விசாரிக்கிறது வந்து குடும்பத்துல ஆரம்பிக்க வேண்டும். குடும்பத்துல கணவன் வந்து மனைவியை விசாரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் போய் மத்தவங்களையும் நம்ம விசாரிக்கணும். குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் வந்து ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு நான் வந்து ஊழியம் பண்றேன் நான் மத்தவங்கள போய் விசாரிக்கிறேன் அப்படின்ற கணவர்மார்கள் நடந்தாங்கன்னா அவங்க ஜபமும் கேட்கப்படாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்காது. சோ இங்க வந்து எல்கானாவுக்கு வந்து நிச்சயமா அந்த மனைவியை விசாரித்து அன்போடு கேட்கிற அந்த காரியங்கள்ல நிச்சயமா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா அதோட கூட அவன் வந்து ஜபம் பண்ணியிருந்தானா அதை விட பெரிய ஆசீர்வாதம் இருந்திருக்கும். அவன் என்ன பண்ணான்ற இந்த இடத்துல தெரியல. ஈசாக்கு வந்து பாருங்க, ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறான். ஈசாக்கு வந்து மலடியா இருந்த தன் மனைவி ரெபேக்காளுக்காக அவன் ஜபம் பண்ணினான். அது அதை விட பெரிய ஆசீர்வாதம். ஒய்ஃபு கஷ்டப்படுறாளா, ஒய்ஃபு கிட்ட அன்பா பேசுறது டெஃபினட்டா முக்கியம்தான். பேச்சோட நிப்பாட்டிக்காம அதுக்கப்புறம் ஒய்ஃப்காக முழங்கால் போட்டு ஜபம் பண்ற எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஈசாக்கு அப்படி ஜபம் பண்றான். மலடியா இருந்த தன் மனைவிக்காக அவன் ஜபம் பண்றான். அவ தானே கஷ்டப்படுறா, அவ தானே அழுதுட்டு இருக்கிறா, அவ ஜபம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போகல, அவன் ஜபம் பண்ணுகிறான்னு சொல்லி பாக்குறோம். சோ குடும்பத்துக்காக குடும்ப தலைவர் நிறைய பேர் வந்து ஜபம் வந்து ஏதோ அது லேடிஸோடைய விஷயம், அது அவங்கதான் உட்காந்து உட்காந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஆனா பாருங்க, குடும்ப தலைவர் ஜபம் பண்ணும் போது அங்க பெரிய அதிசயங்கள் அங்க நடக்கும் அப்படின்றது அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கும் இருக்கும். சோ இங்க வந்து முதல்ல அன்னாள் அழுறா, சாப்பிடாம அழுதுட்டு இருக்கிற ஏலி எல்கா நான் வந்து ட்ரை பண்றான், எவ்வளவு ட்ரை பண்றான் அவளை அழுகைய நிப்பாட்டணும் அப்படின்ட்டுன்னு. இப்ப அவ என்ன பண்றா, செகண்ட் டைம் திரும்பியும் போய் மனம் கசந்து மிகவும் அழுகிறாள். அவன் தான் சொல்றான் அழாத அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப அவ என்ன பண்றா, இன்னும் டபுளா அழுறா. ஆனா இந்த அழுகைக்கும் முன்னாடி இருக்கிற அழுகைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. முன்னாடி வந்து அவ கண்ணீர் எல்லாம் வேஸ்ட், எத்தனை சொட்டு கண்ணீர் விட்டாலும் அந்த எல்லா கண்ணீரும் வேஸ்ட். ஆனா இப்போ அவ விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவர் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரையெல்லாம் என் துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறேன். துருத்தினா வாட்டர் பாட்டில் மாதிரி ஆண்டவர் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறாராம். நம்ம ஆண்டவருடைய பாதத்துல ஜபத்துல விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆண்டவர் வந்து அக்கவுண்ட் வச்சிட்டு இருக்கிறார். நம்ம கண்ணீரை வேஸ்ட் பண்ண தேவையே கிடையாது. எவ்வளவு வேணா அழலாம், ஆண்டவருடைய பாதத்துல நாம் அழ வேண்டும். சோ கண்ணீரை எல்லாம் என் துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறேன். இன்னொரு வசனத்துல பாக்குறோம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இப்போ அழுது அழுது ஒரு பள்ளத்தாக்கு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்குவோமே ஒரு பேச்சுக்கு,
அழுது அழுது ஒரு பள்ளத்தாக்கு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. அந்த தண்ணிய வந்து ஆண்டவர் சமூகத்துல நம்ம அழும் பொழுது அது வந்து நீரூற்றாக மாறுமா, ஒரு மகிழ்ச்சியின் ஊற்றாக ஆண்டவர் அதையே நமக்கு மாற்றி கொடுப்பார். சோ இப்ப அன்னாள் வந்து செகண்ட் டைம் அழுறா, ஆனா இந்த அழுகை வந்து ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு அழுகை. இதுல இருந்து நாட்களிலே அன்னாள் வந்து குழந்தை வேணும்னு அழுறா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நம்ம ஆண்டவருடைய பாதத்துல அழுது ஜபம் பண்ணி போராடி வாங்கிக்கலாம். தனியா உட்காந்து சும்மா உட்காந்து அழுறதுதான் வேஸ்ட்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இந்த பாடத்துல கற்றுக்கொள்ளுகிறோம். சோ ஆண்டவர் பாதத்துல அழுது எப்படியாச்சும் ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம வாங்கலாம். ஆனா இன்னொரு காரியத்துக்காக முக்கியமா ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் வந்து நீ இன்னைக்கு அதிகாலை கேட்ட சத்தியத்தின்படி நீங்கள் அழுது துக்கித்து புலம்புங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் அழுது துக்கித்து என் அண்டை வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக? நம்முடைய பாவத்துக்காக. சோ எந்தெந்த ஜப குறிப்புக்காக நம்ம அன்னாலை போல ஆண்டவருடைய பாதத்துல அழுகிறோமோ, அதை விட முக்கியம் இந்த லெந்து நாட்களிலே இந்த உபவாச நாட்களிலே நம்முடைய பாவங்களுக்காக நம்ம அழுது துக்கித்து ஆண்டவருடைய பாதத்துல வரும் பொழுது நம்ம நகைத்து சந்தோஷமா இருக்கலாம், அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்ப அழுகையோடு புலம்பலோடு துக்கிப்போடு சஞ்சலத்தோடு ஆண்டவருடைய பாதத்துல நாம் வந்து நம்முடைய பாவங்களுக்காக சஞ்சலப்பட வேண்டும். ஒரு குழந்தை இல்லைன்னு மனங்கசந்து அன்னால் அழுறது போல நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மனங்கசந்து அழுது துக்கித்து சஞ்சலப்பட்டு ஆண்டவருடைய பாதத்திலே வர வேண்டும். அதான் அவர் சொல்றாரு, எருசலேம் குமாரத்திகளே எனக்காக அழாதேங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆண்டவர் வந்து நம்முடைய பாவங்களுக்காக அழ சொல்லுகிறார். நம்முடைய பிரச்சனைகளுக்காக நம்ம நண்பர்கள்கிட்டயோ மனுஷங்ககிட்டயோ போய் அழாம, இல்லைன்னா தனியா உட்காந்து அழாம ஆண்டவருடைய சமூகத்தண்டை நம்முடைய கண்ணீரை விடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் கொடுப்பார். சோ இங்க அன்னால தான் வாசிக்கிறோம், அவள் போய் அவ எழும்புறா பாருங்க. அது வரைக்கும் டிப்ரெஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இங்க நிறைய பேர் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ், டிப்ரெஷன், மனநிலை சரியில்லாம இருக்கிறவங்க சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனா அது வந்து நம்மள வந்து பைத்தியம் மென்டல்னு நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு போறதுக்கும் கஷ்டப்பட்டுட்டு அந்த பிரச்சனையை சால்வும் பண்ண முடியாம நிறைய பேர் கவுன்சிலிங் போகணும் இப்படி இப்படிலாம் இருக்குது. ஆனா பாருங்க, பெஸ்ட் வந்து ஆண்டவருடைய பாதத்துல என்ன டிப்ரெஷன் இருந்தாலும் நம்ம வாசிக்கிறோம், அவ எழுந்து அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் ஒரு டிசிஷன் எடுக்கிறா. இப்படியே நம்ம உட்காந்து சாப்பிடாம அழுதுகிட்டு நம்ம ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவான். அவ அழுதுகிட்டே இருந்தா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் வருஷ கணக்கா அடுத்த வருஷமும் அதே மாதிரிதான் ஆலயத்துக்கு வர போறாங்க. பெண்ணினால் இவளை கஷ்டப்படுத்த போறா, இவ அழுதுகிட்டு இருக்க போறா, இதுக்கு முடிவே கிடையாது. சோ அப்பதான் அவளுக்கு ஒரு தெளிவு வருது, ஒரு புத்தி வருது. ஓ, இப்படியே போயிட்டே இருந்தா நம்ம லைஃப் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, நான் வந்து அவ எழும்புறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அவளுக்குள்ள அந்த தாட் வருது. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஆகவே இந்த நாளிலும் நம்முடைய மன கசப்புகள் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அழுகையோடு ஆண்டவருடைய பாதத்துல வைக்கிறோம். அதை விட விசேஷமாக இந்த உபவாச நாட்களிலே இந்த லெந்து நாட்களிலே நம்முடைய பாவ பாரத்துக்காக அழுகையோடு ஆண்டவருடைய பாதத்துல வரும் பொழுது நிச்சயமாக உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுதுன்னு அப்படி நம்ம துக்கத்தோடு ஆண்டவருடைய பாதத்துல அழுகையோடு வந்து ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருவாராக. ஆமேன். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்.